Hello friends, welcome to Anula's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன் சர்பத். இந்த வெயில் காலத்தில் இப்போல்லாம் வாட்டர்மெலன் வந்து நல்லா மலிவாக கிடைக்குங்க. அதனால் நீங்களும் இந்த சர்மரில் இந்த மாதிரி சர்பத்தை செஞ்சு பாருங்கோ. நான் வந்து ஓட்டர்மெலனாக நல்ல சீட்ஸ் எடுத்து அதை பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நன்னாரி சிரப் எடுத்துருக்கிறேன். அதனால் சர்க்கரை நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போ உள்ள சூப்பர் மார்க்கெட்லலாம் சப்ஜா சீட்ஸ் வந்து சகஜமாக கிடைக்கிறது. ஆனால் சப்ஜா சீட்ஸ் வீட்டில் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தி, அதனால தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஓட்டரம்ல நான் போடுறேன். அதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இதை வந்து நல்லா அரைக்க போகிறேன். நான் வந்து தண்ணி ஒன்றுமே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமலே நல்லா அரைக்கிறேன். அதை அரைச்ச நல்ல முறை வரதளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், அந்த வாட்டர்மெலனில் உள்ள தண்ணி தான், நான் ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணலை. இப்போ இது கூட நான் வந்து ஊற வச்ச அந்த சப்ஜா சீட்ஸ் அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நன்னாரி சிரப்பை ஆட் பண்ணி நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விடுறேன். இப்போ நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அதில் ஷிஃப்ட் பண்ணி அதில் ஊற்றுறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து தேவைக்கு உங்களுக்கு வேணும்னா இல்லை ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேண்டாம்னா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க. இது வாட்டர்மெலன் ஆட் பண்ணனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த வெயில் காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. இல்லை சப்ஜா சீட்ஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்திங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.